மத கருத்துக்களை மததேச கருத்துக்களை வந்து தேர்தலின் போது பிரதிபலிக்கிறத தலைவர்கள் குறிப்பாக பிரதமர் உள்ளிட்டவர் வந்து ராஜஸ்தானில் பேசுறதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மதத்வேச கருத்துக்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தேர்தல் பொதுச் செயலாளர் வந்து பறிக்க விட்டுருக்காரு. அதாவது மதத்துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர்னும் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவர். அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் நம்ம நிருபர் கேட்ட பிரியன் கேட்ட மாதிரி இது வந்து உண்மையிலே வந்து பூச்சாளர் கண்டன அறிக்கையை தான் அது எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல் மதத்வேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாக தான் நிச்சயமாக பார்க்குறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுக்களை வந்து பேசுவது என்பது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மதத்வேஷ பேச்சுனா என்ன? இதை விட என்ன மதத்வேஷ பேச்சு? மதத்வேஷ பேச்சு வந்து அனைத்து இந்தியா முன்னேற்ற பூஜை சொல்லு நாங்கள் தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. எப்படி ஒரு கேபினெட் வந்து ஒரு கூட்டு பொறுப்போ அது பேர் கட்சியும் ஒரு கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் வந்து இப்போ வந்து கட்சி ஆஃபீஸ்லேருந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். இது கண்டனம் இல்லையாது, கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம் பொதுமா.